सीता, सीता। சீதா வில்லேந்தி வரும் அவ்விரு ராஜகுமாரர்களின் நடை வீர கேசரி நடையாகும். இருவரின் நடையை கண்டு மெய் மறந்தேன். அவ்விருவரோடும் பிரம்மரிஷி விஸ்வாமித்ரர் இல்லையெனில் உன் முன்னால் இருவரையும் நான் நிறுத்தியிருப்பேன். மகாராஜா ஜனகரே, தமது எண்ணமானது ஈடேற வேண்டும். புதல்வியின் சுயம்பரம் நல் முறையில் நடக்க ஆசை வழங்கும் மகாராஜா. ஆண்டவனிடத்தில் பாரத்தை இறக்கி வையுங்கள். ஆட்டுவிப்பவன் அவன், அதற்கேற்ப ஆடுபவர்கள் நாம் அல்லவா? பிரம்ம ரிஷியே, யாம் தம்மை அரண்மனை அழைக்க வந்தோம், சற்று அங்கு ஓய்வெடுக்கலாம் அல்லவா? தாம் பாதம் பதித்தால் அரண்மனை புனித நிலையை பெறும். பிரம்மரிஷி, இவ்விரு குமாரர்கள் யார்? இந்த ஜனகனது ஹிருதயம் மிகுதியாக சஞ்சலம் அடைந்திருந்தது. இருப்பினும் இவ்விருவரின் வதனம் கண்டு ஹிருதயம் ஆனந்தம் கொள்வதன் காரணம் என்ன? மகாராஜா ஜனகரே, இதில் ஆச்சரியமேதுமில்லை. இந்த அனுபவம்தான் ராமனை காண்கையில் அனைவருக்கும் உருவாகும். அயோத்தி ஆளும் மகாராஜா தசரதரின் புதல்வர்களில் மூத்தவன். உடனுள்ள இன்னொரு குமாரன் அயோத்தி அரசர் தசரதரின் இளைய குமாரனாவார். தசரதர் தான் வளர்த்த இவ்விரு குமாரர்களை என்னோடு நான் வளர்த்த வேள்வியை காக்க அனுப்பி வைத்தார். இவ்விரு குமாரர்களும் வில், சொல், நீதி, நேர்மையை காப்பதை உடையாய் தரித்தவர்கள். இவர்களின் வில்லாற்றலானது என் வேள்விக்கு நல்லாசியாய் அமைந்தது. துவங்கிய யாகம் நிறைவடைந்ததல்லவா? சதானந்தரே, கூறுங்கள் பிரம்மரிஷி. தமது தாயும் கௌதம முனிவரின் இல்லாளுமான தேவி அகலிகைக்கு சாப விமுக்தி அளித்தவன் ராமனே ஆவான். ஜனகரும் சதானந்த குரு தேவரும் ராமனை கண்டு வியந்தனர். அகலிகை சாபம் நீக்கிய ராமனை அகமகிழ்வுடனே ரசித்தனர். என்னுடைய மாதாவிற்கு சாப விமுக்தி கிடைத்ததா? தாம் என்ன காரியம் செய்கிறீர்கள்?
ஜடமாய் கிடந்த உடலுக்கு சஞ்சீவினி மூலிகையானது கிடைத்து விட்டதாகவே உணர்கிறேன். கோடான கோடி நன்றிகள். நானே தம்மை வணங்க வேண்டியவன். நடப்பவை அனைத்தும் இறைவன் அருள். நான் அவன் வார்த்தையை செயலாற்றியவன். இவ்வார்த்தையில் புதைந்த உண்மையை அனைத்தும் உணர்ந்த பிரம்ம ரிஷி அறிவார். பிரம்ம ரிஷி என் மீது அளப்பரியா அன்பு கொண்டவர். அக்காரணத்தினால்தான் பலனை எனக்களிக்கிறார். பிரம்ம ரிஷி ஹிருதயத்தில் நம்பிக்கை ஜனித்தது. இனி பூமியில் உரித்தவள் சுயம்வரம் பூ உலகம் போற்று நடைபெறும். பிரம்ம ரிஷியே, தம்மை வணங்கி வேண்டுகிறேன். ராஜபவனம் வந்து ஓய்விடுங்கள். எனது வேண்டுதலை இனிதே ஏற்றருளுங்கள். ரிஷிவரர்களிலே சிரேஷ்டமான குருவாம் விஸ்வாமித்ரர் வந்ததாலே ஜனகர் மகிழ்ந்தாரே. சரணங்களில் பணிந்து பாத பூஜை செய்தே அவர் வரவினை போற்றி பெறும் பாக்கியம் என்று உணர்ந்தாரே. ராமலக்ஷ்மணன் எனும் இரண்டு இளைஞர்கள் தசரத புத்திரராம் ரிஷியுடன் வந்தனர். கண்டவர் வியந்தனர், கண்ணிமைக்க மறந்தனர். மீண்டும் மீண்டும் அழகினை கண்டிட விழைந்தனர். என்ன காண்கிறாய்? நீ தரிசிக்கும் அதே அழகைத்தான் நானும் தரிசிக்கின்றேன். எத்தனை முறை கண்டாலும் சலிக்காத வதனம் அல்லவா இவர்? வதனம் காண்கையில் வாழ்வின் பாவங்கள் எல்லாம் தொலைந்ததாய் தோன்றுகிறது. ரிஷி விஸ்வாமித்ரருடன் வந்த குமாரர்கள் பிரகாச வதனம் கொண்ட இவரின் நாமம் ராமன். ராமனா? ஆம் மகாராணி, ஒளி பொருந்திய அந்த குமாரரின் பெயர் ராமன். ராம லக்ஷ்மணர்கள் இவ்விரு சகோதரர்கள் சஞ்சல மனதிற்கு ஆனந்தம் நல்குபவர்கள். கரம் தனில் திருவில் சுமந்து வந்த அவ்விருவரின் அழகு கண்டு பிரஜைகளின் புருவம் எனும் இருவில் வளைந்தன வியப்பில். அதோடு சுந்தர ராமனின் வதனம் எனது நெஞ்சில் குடிகொண்டிருந்த சஞ்சலத்தை அடியோடு போக்கியது. அந்த ராமன் தாடகை எனும் ராட்சசியை வரைத்திருக்கலாம், ஆனால் சிவதனுசை கரம் ஏந்தி நான் ஏற்றுவானா? தாம் ஒன்றை மறந்தீர்கள் அரசே. ராமனது பாதம் பட்டதால் அகலிகை பாவம் விலகியது. சிவனின் ஆணை இருவரையும் சேர்ப்பதென்றால் சிவதனுசை ராமன் உயர்த்துவது நிச்சயம் நடக்கும். ஆம் மகாராஜா. நலம் உண்டாகட்டும். ஆணையிடுங்கள் குரு சிரேஷ்டரே,
யாம் ஆற்ற வேண்டிய சேவை என்ன? ராமா, லக்ஷ்மணனை உடனழைத்து நந்தவனம் சென்று பூஜைக்கு புஷ்பங்கள் பறித்து வா. உத்தரவு குரு சிரேஷ்டரே. உன் மனம் கனிந்த வரன் கிட்டும் சீதை. தம்மில் எவரும் சீதையை கேலி செய்யக்கூடாது. தாயே, சீதையை சீண்டுவது எங்கள் வழக்கம். எம் அனைவருடைய இச்சையில் சீதைக்கும் பிடிக்கும். உடன் சென்று கௌரி பூஜையில் பங்கெடுப்பாயாக. தாயே, கௌரி பூஜை நடத்துவதன் காரணம்? கௌரி உமையாளின் பெயர். பார்வதியே உமையாள் என்று கூறுவர். ஈசனை கரம் பிடிப்பதற்காக உமையாள் மேற்கொண்ட வரத்தையே அனைத்து ஸ்திரீகளும் பின்பற்றுகின்றனர். அதையே கௌரி பூஜை என்கிறார்கள். அப்பூஜையால் மனம் கவர்ந்த கணவர் ஒரு பெண்ணிற்கு கிட்டுவாரா? ஆம் ஸ்ருத்த கீர்த்தி. ஆகையால் தான் கௌரி பூஜையை நடத்தி அனைவரும் ஆசையை பெறுகின்றார்கள். தாயே, தாமும் எம்முடன் வரலாம் அல்லவா? கௌரி பூஜையில் விதி என்று ஒன்று உள்ளது. அதில் பங்கெடுக்கும் அதிகாரம் விவாகம் நடக்காத கன்னியருக்கே. அதோடு பூஜையில் உமையாளின் ரூபம் கன்னிகை வடிவில் தோன்றும். புறப்படு சீதா, கௌரிக்கு பூஜை செய்து ஆசியை பெறுவாயாக. நலமோடு வாழ்வாயாக. ஆணையை ஏற்றேன் மாதா. அன்புடனே வந்து தரிசனம் தாயணம் இரண்டு உன் சிங்கா
ஐயா, பூஜைக்கு வேண்டிய புஷ்பங்களை தம் அனுமதியோடு பறிக்கலாமா? தாராளமாக. அனைவரும் கூறும் வர்ணனைக்கேற்ப முனிவர் விஸ்வாமித்ரரோடு இங்கு வருகை தந்திருப்பவர்கள். ஒருமுறை அவர்கள் வதனம் கண்டால் ஏன் இந்த மிதிலையில் வசிக்கும் வாசிகள் புத்தி பேதலித்து அலைகிறார்கள் என்பதை புரிந்து கொள்வாய். சகல திசைகளில் தேடினார் அகம் நிறைந்த அன்பன் ராமனை ரகுகுல ராமனையா?
அவர் புறப்பட்டு விட்டார். நல்ல வேளை அவர் சென்று விட்டார். அவர் விவாகம் ஆகாதவர் அல்லவா? சிவதனுசை அவர் உயர்த்துவாரா? வில்லை வளைத்து நாணேற்றுவாரா? மகாராஜா ஜனகரின் மன எண்ணத்தை ராமர் நிறைவேற்றுவார் என்று எனக்கு தோன்றவில்லை. சீதா, சீதா, மாளவிகா, உனது வார்த்தைகள் சீதையின் மனதை புண்படுத்தி இருக்கும். ஸ்ரீ